அன்பிற்கிய செல்லும் மறைந்து 10 நாட்களாகியும் அவரது நினைவுகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால், நான் திருவாரூரில் தான் பிறந்தவன், திருவாரூரில் பிடித்தவன். அப்பொழுது மூக்காமுத்துவும் நானும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். அப்பொழுது மூக்காமுத்துவை அண்ணன் மாறன் அவர்களும் அண்ணன் செல்வமும் மாறி மாறி வந்து பள்ளிக்கூடத்தில் விடுவார்கள். அப்பொழுது நான் சிறுவன், மூன்று வகுப்புகள் அங்கு பிடித்தவன். அதற்கு பிறகு சென்னைக்கு 55 திருவாரூரிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டோம். அதற்கு பிறகு தொடர்பே கிடையாது. 1959 மாநகராட்சி தேர்தல் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் 57 சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய திருப்புமுனை. அடுத்த பெரிய திருப்புமுனை சென்னை மாநகராட்சி. மாநகராட்சியை முதன் முதலில் கைப்பற்றினோம். அந்த சிந்தாதிரிப்பேட்டையில் நான் வாழ்ந்த பகுதியில்தான் திராவிட இயக்கத்தின் கோட்டை. விடுதலையும் அங்கே தான் இருந்தது. தந்தை பெரியாரும் மீரான் சாஹிப் தெருவில் தான் இருந்தார்கள். பல காங்கிரஸ் தலைவர்களும் அங்கே அடிக்கடி வருவார்கள். அந்த இடத்தில் 3 தொகுதிகள் இருந்தன. 65 வட்டம், 66வது வட்டம், 70வது வட்டம். 66வது வட்டத்தில் நான் குடியிருந்தேன். அப்பொழுது மாநகராட்சி உறுப்பினராக போட்டியிட்ட மணிவண்ணன் அவர்கள் பின்னால் மாவட்ட செயலாளரானார். அவர் அவருடைய மகனெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றாக பிடித்தவர்கள். அப்பொழுது தேர்தல் சிறிய அளவுக்கு இருக்கும். தேர்தல் அலுவலகத்தில் வாக்குச்சீட்டை நான் எழுதி கொண்டிருந்தேன். திடீரென்று செல்லும் வந்திருக்கிறார். 20 மாணவர்கள் கூட அந்த ஓட்டு சேகரிப்பதற்காக 59 வந்திருக்கார். பின்னால் வந்து என்னை பிடித்தார். பிடித்தோடனே எனக்கு ஒரு தடுமாற்றம், என்னை தெரிகிறதா என்று கேட்டார். ஒரு சிறிதளவுக்கு நான் சிறிய வயதில் 8 வயதில் பார்த்த பிறகு திருப்பியும் 8 வருஷம் கழித்து பார்க்குறப்ப ஒரு தடுமாற்றம் இருந்தது. நான் தான் செல்லும் புரிகிறதா என்று கையை பிடித்து அழுத்தினார். அன்னைக்கு கை பிடித்தவர் வாழ்நாளில் இறுதி வரை என் கையை பிடித்து சென்றார். அதை நான் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் அதற்கு பிறகு 67 தேர்தல் வருகிறது. அண்ணா இருக்கிறார். அதற்கு பிறகு அண்ணா ராஜினாமா செய்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நவம்பர் மாதத்தில் 67 அண்ணன் மாறன் போட்டியிடுகிறார். அப்பொழுதும் செல்லும் தான் என்னை அழைத்து கொண்டு அண்ணன் மாறனிடம் ஒப்படைத்தார். என அண்ணன் மாறனுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தியவரே செல்லும் தான். அதற்கு பிறகு கலைஞரிடம் அழைத்து சென்று வரும் செல்லும் தான். இவரை எப்படி சொல்வதென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலரை அழைத்து வந்திருக்கிறார். நான் மாணவராக இருந்தபோது பார்த்துருக்கிறேன். 66 அவர் அண்ணா வந்து பச்சையப்பன் கல்லூரிக்கு வருகை புரிகிறார். மாணவர்கள் பெருமளவுக்கு கூட்டமாக இருந்தது. கூட்டம் முடிந்த உடகு தரைத்தளத்தில் நானும் செல்வமும் நின்று கொண்டிருக்கோம். அண்ணா நேரடியாக இறங்கி வந்து பார்த்து செல்வத்தை அழைத்து கொண்டு காரில் செல்கிறார். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர்களை மட்டுமல்ல, இன்னொரு ஒரு நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. நேரம் கருதி சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1977 அண்ணா நகர் தொகுதியில் கலைஞர் போட்டியிடுகிறார். அப்பொழுது நாங்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் 45 பேர் இணைந்து நாங்கள் தொடர்ந்து 45 நாட்கள் வேலை செய்தோம். அந்த 45 நாட்களுக்கும் செல்லும் காலையிலும் வருவார், மாலையிலும் வருவார். அங்கு அண்ணா நகரில் வேலை செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவங்களுடைய முகவரி தெரிந்து, அவர்களுடைய பின்னணி தெரிந்து தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கார். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய மாபெரும் ஒரு பண்பாடு நினைக்கிறேன். எனக்கு கேட்டால் அவர்கிட்ட பழகியவர்கள் இன்னைக்கு துரைமுருகனும் நானும் நெருங்கிய நண்பர்கள். எனது திருமணம் முடிந்தவுடன் துரைமுருகனும் செல்வமும் தொடர்ந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் அவரை பற்றி யாரும் தெரியாது. அவரை பற்றி சில தகவல்கள் தெரியாது. யாருக்கும் இவர் யார் என்று தெரியாது. யார் வேணாலும் அவர் இல்லத்தில் போகலாம். அவர் எந்தெந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர் சிறிய மக பையன்களாக இருந்தாலும் எல்லோரையும் அனைத்து அன்பு காட்டுகிற உயர்ந்த செல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு
அவர் ஆற்றிய பணிகளை நான் அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். ஆகவே எனது நேரம் கருதி அவருடைய எழுத்துக்களை ரசித்தவன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிய புதிய வரவுகளை பெற்று வலிமை பெறுவதற்கு பணியாற்றிய ஒரு நல்லெண்ண தூதர். செல்வத்தின் செல்வம் என்பவர் செல்வம் எழுத்தின் செல்வர், செல்வம் செயலின் செல்வர், செல்வம் அன்பின் செல்வர், செல்வம் அமைதியின் செல்வர், செல்வம் நண்பர்களுக்கு உதவிடும் செய்வர், செல்வம் துணிவின் செல்வர். இது இந்த நீங்கள் படக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். இரண்டு முறை அவரை சட்டமன்றத்துக்கு அழைத்தார்கள். சட்டமன்றம் அழைத்து முடிந்த பிறகு நான் அவர் வீட்டில் உடனடியாக சென்று பார்த்திருக்கிறேன். அதே சிரித்த முகம், பதற்றம் இல்லை. நான் எந்தவித மன்னிப்பும் கேட்கவில்லை. அவர் மாபெரும் வீரர். அதனால்தான் செல்வம் துணிவின் செல்வர் என்று நாம் அவரை அழைக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களை இணைத்து அவர் பின்னணியில் இருந்து பலர் தாக்குதலுக்கு உட்பட்ட போது அவர்களுக்கு அடைக்கலம் தந்தவர் அண்ணன் செல்வம் அவர்கள். ஆகவே தனிப்பட்ட முறையிலும் கட்சிக்கும் தலைவர் குடும்பத்திற்கும் அவர் பெரும் உறுதுணையாக இருந்த மாபெரும் கொள்கை குன்றம் செயல் வீரர். அவரை பற்றி செல்வத்துக்கென்று திமுகவில் ஒரு அணுகுமுறை இருக்கு. இந்த படத்தில் கூட காட்டினார்கள். என்ன அணுகுமுறை என்றால், அந்த அதனுடைய அணுகுமுறையின் செல்வம் அணுகுமுறை, அப்ரோச் டு செல்வம் ஃபார் பாலிடிக்ஸ் என்று சொல்லலாம். அரசியலுக்கு ஒரு அணுகுமுறை அவர் கடைபிடித்தார். அது என்ன அணுகுமுறை என்று கேட்டால், அவர் கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் அர்ப்பணிப்போடு செயலாற்றுவார். அதுதான் அவருடைய ஒரு சிறந்த தன்மை. கட்சி பதவியோ ஆட்சி பதவியோ சிறிதளவும் எதிர்பார்க்காத பணியாற்றுவது, விளம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் இயங்குவது, எக்கால கட்டத்திலும் எந்த நேரத்திலும் இன்முகத்தோடு பணியாற்றுவது, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கல்ல அரசியலுக்கே அளித்த ஒரு அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட செல்வம் அவர்கள் நம்மிடம் இல்லை. அவரை பற்றி நான், தந்தை பெரியார் வந்து சித்திர புத்தன்கிற பெயரில் தான் விடுதலையில் எழுதியிருக்கிறார். அண்ணா சௌமியன் என்கிற பெயரில் புனை பெயரில் எழுதியிருக்கிறார். இவர் இந்த எதுக்கு இவருடைய இந்த சிலந்தியை போட்டார் என்று எனக்கு அவரிடம் கேட்கவே இல்லை. அதுதான் அவரிடம் நான் கேட்காத ஒரு குறை. ஆனால் அண்மையில் ஒரு அறிவியல் பேராசிரியரிடம் கேட்டேன், சிலந்தியினுடைய குணங்கள் என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அவர் சொன்னார், எட்டு கால் இருக்கும் சிலந்திக்கு. உலகத்தில் எங்கே வேணாலும் சிலந்தி இருக்கு, ஆனால் ஒரே இடத்துல தான் இல்லை, அண்டார்டிகாவில் தான் இல்லை. ஆனால் அந்த சிலந்திக்கு ஆறு கண்கள் உண்டு. சிலந்தி என்ன செய்யணும்னா கெட்ட பூச்சிகளையே அழித்து விடும், சுற்று சூழ்நிலையை பாதுகாக்க ஒரு பெரும் ஒரு உயிரினம் தான் சிலந்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த கெட்டவர்களை எட்டு திசையிலும் தாக்கியவர் செல்லும். அதுதான் எட்டு திசையிலும் தாக்கியவர் செல்லும், அதுதான் நான் நூலாக வந்திருக்கிறது. அவர் திமுகவுடைய சுற்றுச்சூழ்நிலையை பாதுகாத்த ஒரு செல்வம் அவர் என்று கூறிக்கொண்டு, செல்வத்தின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும், எங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருப்பார், செல்வத்தின் புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.